வெள்ளித்திரையில் ஒரு சில படங்கள் நடித்தாலும் சின்னத்திரையில் ஏகப்பட்ட சீரியல் நடிச்சுட்டு வந்தவர் சாய் பிரசாத். வெள்ளித்திரையாகட்டும் சின்னத்திரையாகட்டும் இவரை பிடிக்காத நடிகர்களே இல்லைன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு எல்லாரோட மனதிலையும் தனி இடத்தை பிடிச்சவர் சாய் பிரசாத். இவர் தன்னுடைய வளசரவாக்க வீட்டில் சூசைட் பண்ணி மரணம் அடைஞ்சிட்டாரு. மரணம் அடைந்த சாய் பிரசாத்தோட வயது 30. போலீஸ் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 13ஆம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அவர் பாய்சன் கலந்து குடிச்சிருக்காருன்னு, அவர் சூசைட் பண்ணிக்க காரணம் தனிமையோ மன அழுத்தமோ அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. திங்கக்கிழமை சாய் பிரசாத்தோட சூசைட் நோட்டை வெளியிட்ட காவல்துறை, அதில் சாய் பிரசாத் தன்னுடைய 2வது மனைவியான சுஜாதாவோ இல்லை வேறு யாரும் தன்னோட முடிவுக்கு காரணம் இல்லை அப்படின்னும், தன்னுடைய மரணம் தன்னுடைய 2வது மனைவியான சுஜாதாவை எந்த வகையிலும் பாதிக்காதுன்னும், அது மட்டும் இல்லாமல் தான் மனைவியோட கோபத்தை விடுமாறும் தான் ஒரு நல்ல தகப்பனாக தன்னுடைய மகளான ரக்ஷிதாவுக்கு இருந்து வந்ததாகவும் தான் தனக்கே பிரச்சனையாக இருந்ததாகவும் அந்த சூசைட் நோட்டில் சொல்லியிருந்தார். கடைசியாக அந்த லெட்டரில் ராதிகா சரத்குமாருக்கு ரொம்பவே நன்றி தெரிவிச்சிருந்தார். உங்கள் சார்பாகவும் நிக்ஸ்கலாட்டா சேனல் சார்பாகவும் சாய் பிரசாந்தோட ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறோம்.